கஷ்டப்படுத்திய இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆமா, அன்பு மரணம் உடைத்தாயே என் வாழ்க்கை பண்ப பயணம் அது என்ற திருவள்ளுவர் இந்த குரலுக்கேற்ப ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் நான்கு விதமான குணங்கள் இருக்க வேண்டும். நான்கு விதமான குணம் என்றால் அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான குணங்கள் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்த்து தருபவள் தான் பெண். இவளா பெண், இவளல்ல ஓப்பன் என்று பெயர் எடுக்க வேண்டும். கற்பிலே சிறந்து கண்ணகே என்ற பெயர் போல் பெயர் எடுக்க வேண்டும். ஆமா, நான் யார், இது என்ன நாடு, இது இதுதான் மகத தேசம் நாடு என்று அழைப்பார்கள். இந்த மகத தேசம் நாட்டை தீரம் சிறப்போடு அரசாட்சி ஆண்டு வரக்கூடிய மரகத மன்னருக்கு மனைவியாக வார்க்கப்பெற்று கற்பணி 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 என்று பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு திருமணமாகி 25 ஆண்டுகாலம் முடிந்து விட்டது. 26வது ஆண்டுகாலம் தொடங்குகிறது. ஆனால் இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது. அதனால் என்னுடன் பிறந்த என் தங்கையை 2வது மனைவியாக திருமணம் செய்து வைத்தேன். அவள் பெயரும் பொற்பணி என்று சொல்வார்கள். ஆனால் என் தங்கைக்கும் குழந்தை பாக்கியமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் மனதுக்குள் கஷ்டங்கள் இருந்தாலும் என் கணவருக்கு நாங்கள் இருவரும் குழந்தை போலவும் எங்களுக்கு அவர் குழந்தை போலவும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் சந்தோஷமாக. என் கணவரை பார்க்க வேண்டும், காவலனை பார்க்க வேண்டும். பார்க்கலாம் டே அன்பே. உலகமே தெரியுது. ஆமா, முதல்ல சாப்பிட்டியா? காலையில எழுந்த உடனே முதல்ல காலை கடன் முடிச்சியா? என்ன மேல இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல, பச்சை தண்ணி பல்லல பண்ணல. சரி, 12 மணிக்கு சாப்பிடவே இல்ல. நைட்டு எத்தனை எதுவும் சாப்பிடல. ஆனா பாவி, உன் குடல அரக்கம். அந்த கோவில எவ்வளவு சாதம் அருமையா பரிமாறினாங்க, அழகான முறையில பரிமாறினாங்க. என்னதான் ஆம்பளை பசங்க பரிமாறினாலும் அவ்வளவு ஒரு இனிமையான அழகான வார்த்தையோட பரிமாறினாங்க. என்ன குறை, சோப்பாட்டுல என்ன குறை? கண்டி வேற எவன் மூஞ்சல்லாம் விடு. என்னடா குறை சொல்லு நீ பின்னாயிரு அதை பத்தி கவலை இல்ல. சொல்லு, கட்டி அருவு கட்ட நாய, அது சாம்பார். ஆமா,
முடியாதுல. நான் கூட யோசிச்சேன்னா நம்ம ரசம் கேட்டா அதுல எப்படி நம்ம உடம்பு கவனிச்சேன். அவன் மூத்திரம் அவன் கம்யூனிட்டி மாற்றி போட்டு மாற்றி போட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழகா பரிமாறினாங்க, எல்லாமே அருமையா இருந்தது. வயிறார சாப்பாடு போட்டவங்க நல்லபடியா இருக்கணும். ஏண்டா நமக்கு சாப்பாடு போட்ட இடத்துல என்னைக்குமே அன்னம் குறையாம இருக்கணும். அன்ன லட்சுமி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.